Assalamu alaikum. Welcome back to Easy Cook with Mila. அல்ஹம்துலில்லா, ரமலானோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பெருநாக்கான ப்ரிப்பரேஷன் எல்லார் வீட்லேயும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ பெருநாள் காலையில் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான பசியாரை செய்வாங்க. ஸோ எங்கள் ஊரில் செய்யக்கூடிய ஒரு கிராண்டான பசியாரையோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜாலரை வச்சு செய்யக்கூடிய ஜாலர் அடுக்கு. ஜாலர் முர்த்தபா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜாலர் அடுக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ இந்த ஜாலர் அடுக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாலரை வந்து லேயர் லேயராக வச்சுட்டு நடுவில் வந்து ஸ்டஃபிங் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து எதர் சிக்கன் இல்லை மட்டனில் வந்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லா. இப்போ ஸ்டஃபிங்கான சிக்கனை வந்து ஃபஸ்ட் வேக வச்சிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் 600 grams வந்து சிக்கன் வித் போனோட தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1 teaspoon மிளகாய்த்தூள், 1 teaspoon காஷ்மீரி சில்லி, 1 teaspoon மிளகு ஜீரகத்தூள், 2 teaspoon மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 cup தண்ணி சேர்த்து இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் ப்ரெஷர் குக் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கூட சமைச்சு எடுத்துக்கலாம். போன்ஸோடு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் போன்லெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மட்டன் மீன்ஸாக இருந்தாலும் சேம் மசாலா போட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஜாலர் மாவுக்கான பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1/2 kilo மைதா எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து தேங்காய் பால் தண்ணி பாலில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே தண்ணி பால் எடுக்கணும்னு தேவையில்லை, தண்ணி கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். அண்ட் தென் அது கூட வந்து 1 முட்டை சேர்த்துக்கலாம். 1/2 kilo மைதாக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 1 liter அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம பீட் பண்ணி பிளெண்டரில் போட்டு பீட் பண்ணி அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் வரும். ஸோ இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அந்த ஜாலர் பாட்டிலில் போடும் போது இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸை வந்து பிளாக் பண்ணும். ஸோ அதனால் கட்டி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வீசும் போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜாலரை வீச முன்னாடி அதுக்கு வந்து நம்ம மேலே ப்ரஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து அந்த ஜாலர் பாட்டில். இது வந்து மலேசியாவிலேருந்து எனக்கு கிடைச்சிது. இது நிறைய பேர் வந்து நம்மளோட ஜாலர் வீடியோ பார்த்துட்டு எங்கே கிடைக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே ஈஸியாக வந்து கிடைக்குது. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலர் டிஸ்பென்சர் அப்படின்னு இருக்காது, சாஸ் ஸ்குவீஸ் பாட்டில் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 3 nozzles இருக்குது, சிங்கிள் நாசலும் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாலர் வீசுறது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை அயன் கடாய் பேனோ எடுத்துகிட்டு நல்லா ஆயிலை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீசுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஜாலர் வந்து ரொம்ப திக்காக வேணும். ஸோ இந்த ஜாலர் அடுக்குக்கு வந்து ஜாலரை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமான நெட்டாகவே நீங்கள் வந்து வீசி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து வித் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜாலர் எப்படி செய்கிறதுன்னு. அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாலரை வந்து நம்ம வீசி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாலர் அடுக்குக்கு வந்து ஸ்டஃபிங்கான சிக்கன் நம்ம வேக வச்சோம். அதுக்கப்புறம் ஜாலர் வந்து மாவு கரைச்சி அதை வந்து வீசிக்கிறோம். ஸோ 1 by 1 வந்து ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வீசி முடித்த பிறகு தான் நம்ம வந்து ஜாலர் அடுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அடர்த்தியாகவே வீசி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பேட்டரையும் இந்த மாதிரி ஜாலராக வீசி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங்கான சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு, அதை நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிரேவியை வந்து நல்லா திக்காக்கிட்டு அதாவது வத்தை வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து 1/3 tablespoon ஆயில் சேர்த்து 5 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை வதக்கி விடுங்க.
பொதுவாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணாதீங்க, ரொம்ப வதங்கிடும். கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கூட உப்பு சேர்த்துட்டு அது கூட மூணு பெரிய தக்காளியும் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கணும். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு நம்ம ஷெட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் வந்து எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பச்சை மிளகாவையும் சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அண்ட் தென் கொரியாண்டர் லீவ்ஸும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வத்தை வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். மசாலாலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அந்த ஆனியனில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்தே சேர்த்து கொடுங்க. ஃபைனலாக மசாலா சேர்த்துட்டு நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜாலர் அடுக்குக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டை வேணாலும் கொத்தி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து கூல் பண்ண விட்டுடலாம். ஜாலர் அடுக்குக்கான செட்டிங்க்கு போயிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை வந்து நான் ப்ளைனாகவே பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அரை கிலோ மாவையும் வந்து வீசி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாலர் அடுக்கு செய்யலாம். ஸோ ரெண்டு அடுக்குக்கு வந்து நான் ரெண்டு முட்டை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஜாலர் அடுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அடுக்குக்கு வந்து ஆறு ஜாலர் நான் எடுத்துக்கிறேன். ஆறு ஜாலர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு இது மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து ப்ரஷ் பண்ணி கொடுங்க. ஸோ ஓர எட்ஜஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரஷ் பண்ணி விடுங்க. சென்டர்லலாம் வந்து லைட்டாக பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக நீங்கள் முட்டை சேர்க்காதீங்க. ஸோ லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் பரப்பி விடுங்க. ஃபுல்லாக எட்ஜஸ் வரையும் கொண்டு வராதிங்க, பிகாஸ் எட்ஜஸை வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸ் வேணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் சென்டரில் வந்து இந்த ஸ்ப்ரெட்டிங்கை, அதாவது இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஆறு ஜாலர் எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எட்ஜஸை வந்து சீல் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்கு நம்ம அங்கே ப்ரஷ் பண்ணியிருக்கிறதுனால ஒட்டிக்கும், திரும்பவும் வந்து எக்கால் ப்ரஷ் பண்ணி கொடுங்க. ஸோ எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எக் வச்சுட்டு நடுவில் கம்மியாகவே வைங்க. அண்ட் தென் அகெயின் வந்து அந்த ஸ்டஃபிங்கை நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நல்லா திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறைய ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ஆறு ஜாலர் எடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு அடுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா மூணு அடுக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு அடுக்கே வந்து நல்லா திக்காக வரும். ஸோ இதுக்கு மேலே நல்லா முட்டையை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கையாலையும் நல்ல முட்டையை தொட்டுட்டு பிடிச்சி பிடிச்சி விடுங்க. ஸோ இதே மாதிரி எட்ஜஸை வந்து இதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி விடுங்க. கையில் நல்ல முட்டையை நினச்சிட்டு பிடிச்சி விடுங்க, அப்போ தான் வந்து ஒட்டும். ஸோ நம்ம எட்ஜஸில் வந்து ஸ்பேஸ் கொடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். ஸ்டஃபிங்கை வந்து நீங்கள் எட்ஜ் வரையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி முட்டையை வந்து நல்லா கையில் தொட்டுட்டு, அதாவது ஃபுல் கையையுமே நல்லா முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி கொடுங்க. ஸோ இதே மாதிரி நல்லா அழகாக ஒட்டிக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் இல்லை கேட்குறதுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக சொல்லுவாங்க, பட் வந்து ரொம்பவே ஈஸி. சில டெக்னிக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம ரொம்ப ஈஸியாகவே இது செஞ்சிடலாம். ஸோ இதை நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்து தவாவில் போட்டு இதை வந்து ஆயில் கொடுத்து சுட்டு எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாலரோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ எட்ஜஸில் திரும்பவும் எக்கை வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. எக்கு வந்து நான் ரெண்டு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு எக்கு கூட நீங்கள் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வெந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி போடுங்க. சரிலாம் ரெண்டு வாட்டி, அதாவது ரெண்டு சைடும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு தான் நீங்கள் ஆயில் சேர்க்கணும். ஸோ ஓரத்துல எல்லாம் லைட்டாக பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்கு வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது பிரியாது, லைட்டாகவே ப்ரஷ் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இது மேலே வந்து ஆயில் கொடுத்து நம்ம இதை வந்து கிறிஸ்பாக நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து நிறைய மேலேயும் நிறைய முட்டை ஊற்றுவாங்க, உள்ளெல்லாம் வந்து லேயர்ஸ்லாம் நிறைய முட்டை சேர்ப்பாங்க.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சதக் சதக்குன்னு ஆகிடும், நல்ல அந்த கிறிஸ்பினஸ் வராது, ப்ளஸ் அந்த முட்டை கவுச்சி வந்து நிற்கும். ஸோ லைட்டாக நீங்கள் முட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த ஒரு பேஸ்டிங்காக மட்டும் முட்டை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ளிப் பண்ணும் போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி எண்ணெய் கொடுத்து நம்ம சுட்டி எடுக்கணும். ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஜாலர் எல்லாமே வெந்தது தான், ஸோ இது வந்து ஜஸ்ட் செட் ஆகணும், ப்ளஸ் வந்து நல்லா அந்த கிறிஸ்பாக முருவி வரணும், அதுக்காக தான் வந்து நம்ம சுட்டு எடுக்கிறோம். ஃப்ளேமை வந்து ஒரு மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து சுட்டு எடுங்க. சைட்லலாம் இந்த மாதிரி எண்ணெய் கொடுங்க, அப்போ தான் வந்து சைட்லாம் வந்து பொரியும். மேலே வர அளவுக்கு சைடில் வந்து அந்த கலர் ப்ரௌன் வராது, பிகாஸ் ஏன்னா வந்து திக்காக இருக்கிறதுனால, பட் வந்து அந்த கிறிஸ்ப் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுட்டிடுங்க. இதை வந்து ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டாவே அவ்வளோ ஸ்டஃபிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு அடுக்கு தான் பண்ணியிருக்கேன், மூணு அடுக்கு வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். அகேன் நான் சொன்ன மாதிரி மூணு அடுக்குலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னுமே பெருசாகிடும், ஹேண்டில் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெண்டு அடுக்கு பண்ணாவே ரொம்ப சூப்பராக ஹெவியாக நல்ல ஒரு ஸ்டஃபிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். மேலே கீழெல்லாம் நல்லா ப்ரௌனாக முருவி சைடுமே வந்து நல்லா கிறிஸ்பாயிருக்கு, பட் கலர் சைடில் வராது. ஸோ ஒரு கிராண்டான பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் டைமில் ஒரு கிராண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நம்ம பீஸாலாம் கட் பண்ணுற மாதிரியே இதை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாவே நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஸ்டஃபிங்காக இருக்கும். ஸோ பர்சனலாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ரெசிபி இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து லேயர்ஸாக வந்திருக்கு, அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ உள்ளேயுமே வந்து நல்லா வெந்து நல்லா மேலே கீழெல்லாம் கிறிஸ்பாகி சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த ஈதுக்கு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸை எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், like, share, and don't forget to click the bell icon.